நாட்டை மிகவும் மோசமான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தை துரத்தி அழிப்பதற்கான போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு தலைமை வகிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது. இனிமேலும் மக்கள் அமைதியாக இருப்பது நாட்டுக்கு ஆபத்தாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்தார். ரத்னபுரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் ஏற்றுமதி வருமானம் 12 பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது. எனினும் இறக்குமதி செலவு 20 பில்லியன் டாலர்களாகும். இவ்வாறான ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளிக்கு மத்தியில் டாலரின் பெறுமதி 270 உயர்வடைந்துள்ளது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளது. இலங்கை தற்போது பாரிய பொருளாதார அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளது. சிம்பாப்வே மற்றும் லெபனான் போன்ற நாடுகள் ஆரம்பத்தில் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து பின்னர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி சென்றபோது அங்குள்ள இராணுவத்தினருக்கு கூட வெளிநாடுகளிலிருந்து உணவை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் இலங்கை இன்னும் அந்த மட்டத்திற்கு செல்லவில்லை. சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் அந்த நாடுகளில் ஏற்பட்ட நிலைமையே இலங்கையிலும் ஏற்படும். நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோரால் வெளியிடப்படும் வர்த்தமானி அறிவித்தல்கள் அவர்களது வீட்டு நிலத்தை கட்டுப்படுத்த உதவுமே தவிர பொருளாதார நெருக்கடிக்கு எந்த வகையிலும் தீர்வாக அமையாது. கடந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பின்னர் நிதி அமைச்சர் இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் உரையாடவில்லை. இவ்வாறு மிகவும் மோசமான முறையில் நாட்டை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தை துரத்தி அழிப்பதற்கான போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இது ராஜபக்ஷ குடும்பத்தின் நாடு அல்ல. பசில் ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் அனைவரும் அமெரிக்காவிலேயே உள்ளனர். அவர்கள் தமது தொழிலுக்காக இங்கு தங்கியுள்ளனர். தற்போது எம்மிடம் காணப்படும் கைவிட முடியாத பொறுப்பு அவர்களிடமிருந்து நாட்டை மீட்பதாகும். பசில் ராஜபக்ஷ இந்தியாவுக்கு செல்வதற்கு 2 சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இந்தியா அதனை நிராகரித்துவிட்டது. தற்போது 3வது முயற்சியாக மீண்டும் இந்தியா செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எது எவ்வாறு இருப்பினும் மக்கள் இனிமேலும் அமைதியாக இருக்கக்கூடாது. அரசாங்கத்தை துரத்தி அடிக்கும் போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு தாம் தயாராக இருக்கிறோம் என்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை மேசையில் முன்வைக்கப் போகும் விடயங்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையன்று கொழும்பில் கூடி தீர்மானிக்க உள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனாதிபதி கோட்டாபய அழைத்தவுடன் உடனடியாக சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லக்கூடாது எனவும், நல்லெண்ண சமிஞ்சைகளின் பின்னரே சந்திப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லாதுவிட்டால் கூட்டமைப்பினை அரசாங்கம் பகடைக்காயாக பயன்படுத்திவிடும் என்றும் கடிதம் மூலம் சம்பந்தனுக்கு அறிவித்துள்ளது. அத்துடன் குறித்த விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடனும் ரெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். இந்நிலையில் கருத்து வெளியிட்ட மாவை சேனாதிராஜா, ஜனாதிபதி கோட்டாபயவை சந்திப்பதற்கு முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடவுள்ளோம். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 3:30 ஜனாதிபதி எம்மை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அன்றைய தினம் காலையில் குறித்த சந்திப்பினை மேற்கொள்ளவுள்ளோம். மேலும் ஜனாதிபதி கோட்டாபய எம்மை சந்திப்பதற்கு முன்பொரு சந்தர்ப்பத்தில் நேர ஒதுக்கீடு வழங்கிவிட்டு இறுதி நேரத்தில் அச்சந்தர்ப்பத்தினை ரத்து செய்திருந்தார். அதன் பின்னர் அவர் சிங்கள பௌத்த நிலைப்பாட்டிலேயே உறுதியாக நின்றார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கான நிபுணர்கள் குழுவிடம் எமது பரிந்துரைகளை வழங்கிய பின்னரும் கூட அவர் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கோட்பாடையே அமுலாக்குவதற்கு விளைந்து கொண்டிருந்தார். இதனை விடவும் தேசிய இன பிரச்சினை தொடர்பில் அவர் மௌனமாகவே இருப்பதோடு பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்குவதையும் விரும்பவில்லை. இவற்றை விடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொறுப்பு கூறலை செய்வதற்கும் தயாராக இல்லை. இந்த நிலையில் எம்மை அழைத்து என்ன விடயங்களை பேசப்போகிறார் என்ற கேள்விகள் எமக்குள் இல்லாமல் இல்லை. அதே நேரம் ரூபஃப் அவர்கள் என்ன விடயங்களை பேசினாலும் நாம் மேற்படி விடயங்கள் உட்பட எமது மக்கள் அன்றாடம் முகம் கொடுத்து வரும் காணாமலாக்கப்பட்டவர்கள், அரசியல் கைதிகள், காணி அபகரிப்புகள் தொடர்பில் எடுத்துரைத்து தீர்மானங்களை வழங்குமாறே வலியுறுத்தியுள்ளோம். அதற்கான நிகழ்ச்சி நிரலை நாம் எமது சந்திப்பின் போது தயாராக உள்ளோம் என்றார்.